இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்க போறோம். ஊர்ல கிராமத்துல நம்ம வீடுகள்ல சாதாரணமா செய்யற குழம்பு, அதை வந்து வெறும் மட்டன் போட்டு கிரேவியா செய்யாம மட்டன் போட்டு அதோட காய்கறியும் சேர்த்து போட்டு குழம்பு வைக்க போறேன். அதனால என்னன்னா காயோட சத்து வரும், மட்டனோட சேர்ந்து இந்த காயெல்லாம் வேவர்த்துட்டு நல்லா ருசியா இருக்கும். மட்டன் குழம்பு ருசியாக இருக்கும், அந்த காய்களும் ருசியாக இருக்கும், மட்டனும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு இந்த மட்டனை அரை கிலோ மட்டன், மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு நான் எப்போவும் சொல்கிறது தான், இது மூணு போட்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் சொல்லியிருக்கேன் குழம்பு தூள் மிளகாத்தூள் எப்படி இருக்குன்னு நல்லா சொல்லியிருக்கேன், அந்த குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு, உப்பு இந்த மட்டனுக்கு தகுந்த உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் குழம்புக்கெல்லாம் தனியாக இப்போ உப்பு போடுவோம், அதனால தான் உப்பு வச்சுருக்கேன். இது மட்டனுக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த காரம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக நல்லா ரெண்டு விசில் சத் வந்து அதுக்கப்புறம் சிம்மில் குறைச்சி வச்சு 10 நிமிஷம் வேக வைங்க. எப்படிப்பட்ட மட்டனும் வெந்துடும், அப்படி வேலைனா கூட இப்போ தாளித்து நம்ம வைக்கிறப்போ இன்னும் நல்லா பஞ்சாட்டம் வெந்துடும். அதனால் இது அதை மாதிரி வேக வச்சு வச்சுருக்க மட்டன், இந்த கிரேவியும் அதிலே தான் ஊற்ற போகிறேன், அதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு நாங்கள் நல்லெண்ணெய் 50 கிராம், தேவையான அளவு உப்பு, தாளிப்புக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடுறேன். இப்போ எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். சின்ன வெங்காயத்தை உரிச்சு சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கணும், அரைக்கிறதுக்கு 2 பத்தை தேங்காய், அது கூட போடுறது உடச்சக்கடலை 1 ஸ்பூன், முருந்து பருப்பு 10 பல் உடச்சி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா 1 ஸ்பூன், இது கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 4, பட்டை 4, லவங்கம் 5 நல்லா ஒரு பெரிய துண்டு நசி அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு 7-8 பல் பூண்டு வச்சுருக்கேன், இது தட்டி போடணும். காய் வந்து 3 காய் போடுறேன், உருளைக்கிழங்கு 1, முள்ளங்கி 1, முருங்கைக்காய் 1, இது 3 இந்த காமா போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ எப்படி குழம்பு வைக்கிறது என்ன எப்படி வாங்க காட்டு. சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி மீன்ஸ் மண் பாத்திரம், அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும், வாசனை ருசியாக இருக்கும். மாத்தாதீங்க பாத்திரத்தை, இதிலே செய்யுங்க, இதிலே வைங்க. கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் 50 கிராம் ஊற்றுறேன். சோம்பு சீரகம் 1 ஸ்பூன் சொல்லியிருக்கேன், இது பாதி தேங்காயிலையும் போட்டு அரைக்கப்படும் கொஞ்சம், அதனால 1/2 ஸ்பூன் நிறுத்திக்கிறேன், மீதியை போட்டு தாளிக்கிறேன். நல்லா சோம்பு சீரகம் பொரிஞ்சிச்சு, இஞ்சி பூண்டு சட்டி நல்லா நசுக்கி போட்டுருக்கேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது பிளாஸ்டிக் இல்லை, இது சமைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் இல்லாத நான் மெட்டல் இது வாங்கி பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் முன்னாடி பிளாஸ்டிக்கை பண்ணுறாங்களே உருகி போயிடுமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த சட்டி மெட்டல் போட்டால் டம் டம்னு இது பண்ணி தான் தவறி போட்டால் உடஞ்சிடும்ன்றதால இது மாதிரி சாஃப்டாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இல்லாத ஒரு கரண்டியை வாங்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தக்காளி 2 நல்லா வதங்கிச்சு. இதுக்கு புளியெல்லாம் நம்ம ஊற்ற போகிறது இல்லை, அதனால் லேசாக டேஸ்ட்டுக்காக 1 தக்காளிக்கு முதல்ல 2 தக்காளியாக போட்டுக்கேன், அதனால தக்காளி கூட போட்டுக்கேன். அதோட முள்ளங்கி வதங்கணும் அதிகம் போட்டுங்க. உருளைக்கிழங்கு போடுறேன், மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன், அதனால் குழந்தைக்கு பார்த்து உப்பு போடுங்க. கரம் மசாலா போட்டேன், அது முதல்ல ஏன் போடனா கறிக்கிடும் அது பவுடர், அதுக்காக தான் நான் இப்போ போடுறேன். பாதி வெக்காடு வெந்துருச்சு, இப்போ முருங்கைக்காய் போடணும், ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும். பாருங்க இந்த உப்பு காரெல்லாம் போட்டு வேக வச்ச மட்டனை இது எடுத்து அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுறோம். இது மூடி போட்டு வேகத்துக்குள்ள நம்ம வந்து தேங்காய் முந்திரி பருப்பு வச்சிருந்தாலே அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அது 2 பத்தை தேங்காய், முந்திரி பருப்பு, உடச்சக்கடலை, கசகசா. முந்திரி பருப்பு வேண்டாம் ரொம்ப ரிச்சாக இருக்குன்றவங்க நிறுத்திடலாம், வெறும் தேங்காய் உடச்சக்கடலை கசகசா கூட போட்டுட்டு அரைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சோம்பு சீரகம் இதை போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிட்டு வரப்போகிறோம் நைஸாக.
பாருங்க நல்லா குழம்பு தல தலன்னு கொதிக்குது எல்லாமே முக்காவாசி இது வரைக்கும் முக்காவாசி வெந்துச்சு இந்த தேங்காய் ஊற்றிட்டு கொதிக்க வச்சோம்னா நல்லா வெந்துடும் குழம்பும் கிரேவி நல்லா வந்துடும் இப்போ நீங்கள் உப்பு காரில் கூட பார்த்துக்கலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு முருங்கைக்காய் முள்ளங்கி எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பாருங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் பாருங்க மட்டன் குழம்பு காய்கறி போட்டு முருங்கைக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு மூணு காய் போட்டு மட்டனும் போட்டு அழகாக மட்டன் குழம்பு சட்டியில் வச்சுருக்கேன் கறி குழம்பு சொல்லுவாங்க கறி குழம்பு சட்டியில் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் எடுத்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் உங்களுக்கு புது ரெசிபிஸோ இல்லை ஏதாவது க்வெஸ்சன்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க நன்றி